ஹலோ எவ்ரிவன், நான் உங்கள் டிஜிஎஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறேன்னு கேட்டிங்கன்னா, அதாவது ஃப்ரீ ஃபயரில் அப்கமிங் அப்டேட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது ஃப்ரீ ஃபயரில் இதுக்கப்புறம் என்னென்ன அப்டேட் வரப்போகுது அதை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி ஏன்டா ஒரு வாரமாக வீடியோவே போடலன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு கொஞ்சம் ஒர்க் இருந்தது, அதனால தான் நம்மளால் சரியாக வீடியோ போட முடியல. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வீடியோ தொடர்ந்து வரும், அதனால் நம்ம சேனலில் வர வீடியோவெலாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அப்கமிங் அப்டேட்ஸு, அதுக்கப்புறம் ஃப்ரீயாக தர மாதிரியான ஈவெண்ட்லாம் என்னென்ன வரப்போகுது அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு அப்டேட் பார்த்தீங்கன்னா, இது பார்த்தீங்கன்னா ஒரு புதுசாக ஒரு மோடு வரப்போகுது. அதாவது ட்ரைனிங் கிரவுண்ட் சொல்லிட்டு இந்த மோட் பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு மேப் கொடுத்து அந்த மேப்பில் தான் இந்த மோடு வரப்போகுது. இந்த அப்டேட் என்னை வரும்னு கேட்டிங்கன்னா, மேக்ஸிமம் இந்த மந்த்து எண்டுக்குள்ளே வந்துடும். அதாவது இந்த மந்தில் OB21 அப்டேட் இருக்குது, அதனால் அந்த அப்டேட்டில் வந்து இந்த மேப்பெல்லாம் கொடுத்துருவோம் கண்டிப்பாக. அடுத்த அப்டேட் பார்த்தீங்கன்னா, இந்த அப்டேட் பார்த்தீங்கன்னா அதாவது ஸ்டோரில் இருக்க பண்டல் வந்து நமக்கு 80% டிஸ்கவுண்ட்டில் தரப்போகிறாங்க. இது பார்த்தீங்கன்னா நம்ம வேறு ஒரு சர்வர்லேருந்து எடுத்துருக்கோம். நான் சொல்கிற இந்த அப்டேட் எல்லாம் ஒரு 50% கன்ஃபார்ம் நம்ம சர்வருக்கு வரும். ஒரு மேக்ஸிமம் சில அப்டேட் தான் வர்றது கொஞ்சம் டவுட்டாக இருக்கும், ஆனால் நான் சொல்கிறதுல ஒரு 50% நம்ம சர்வருக்கு வந்துடும். அடுத்த அப்டேட் பார்த்தீங்கன்னா, இது வந்து அந்த கரோலி மேப் இருக்கும். அந்த மேப் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நமக்கு எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறாங்க. அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் மேப்பு. அடுத்த அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா அந்த மேப்பை நமக்கு பர்மனெண்ட்டாக கொடுக்க போகிறாங்க. அதாவது ஃபுல் மேப்பையும் நமக்கு பர்மனெண்ட்டாக கொடுக்க போகிறாங்க. இந்த அப்டேட் பார்த்தீங்கன்னா நம்ம சர்வர் கன்ஃபார்ம் வந்துடும். மேக்ஸிமம் அது வந்து இந்த மந்த்துக்குள்ளே வந்தாலும் வந்துடும், இல்லை நெக்ஸ்ட் மந்த் வந்துடும். அடுத்த அப்டேட் பார்த்தீங்கன்னா, இந்த சாம்ராய் பண்டல் பார்த்தீங்கன்னா நமக்கு 9 டைமண்ட் கொடுக்க போகிறாங்க. அதாவது ஸ்பின் பண்ணுறது மூலிமா, அதாவது ஒரு ஈவெண்ட் மாரி கொடுத்து அதில் வந்து 9 டைமண்ட் கொடுத்து ஒரு ஸ்பின்னுக்கு 9 டைமண்ட், அதுமாரி அடுத்த ஸ்பின் பண்ணும்போது நமக்கு டைமண்ட் இன்க்ரீஸ் ஆனாலும் இன்க்ரீஸ் ஆகலாம். அதில் வந்து நமக்கு அந்த சாம்ராய் பண்டல் வந்து கொடுக்க போகிறாங்க. இது வந்து 9 டைமண்ட் கொடுத்தாங்கன்னா நமக்கு ஃப்ரீயாக கொடுக்குறது தான் அர்த்தம். அடுத்த அப்டேட் பார்த்தீங்கன்னா, இது வந்து அடுத்த எலைட் பாஸோட பண்டல்ஸ் தான். இது பார்த்தீங்கன்னா அதில் கிரேனைட்டு அப்புறம் வந்து அந்த எலைட் பாஸோட பண்டலு எல்லாமே இருக்குது. இந்த எலைட் பாஸோட ஃபுல் வீடியோ உங்களுக்கு வேணுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் அந்த வீடியோ ரெடி பண்ணி போடுறேன். அதாவது இந்த எலைட் பாஸோட அடுத்த எலைட் பாஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேறு லெவலாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் அடுத்த அப்டேட் என்னதுன்னு கேட்டிங்கன்னா, அதாவது இந்த கிரேனைட் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு பேக்கும் ஒரு கிரேனைட்டும் இருக்கும். இந்த கிரேனைட் பார்த்தீங்கன்னா அடுத்த எலைட் பாஸ் வந்து ப்ரீ ஆர்டர் பண்ணுறது மூலிமா தரப்போகிறாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்து அந்த பேக் பார்த்தீங்கன்னா அந்த எலைட் பாஸ்லேயே அந்த பேக்கும் நமக்கு தரப்போகிறாங்க. அதாவது எலைட் பாஸ் வந்து ஃப்ரீ மிஷின் கம்ப்ளீட் பண்ணால் அந்த பேக்கு, அப்புறம் வந்து அந்த கிரேனைட் பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ரீ ஆர்டர் பண்ணுறது மூலிமா தரப்போகிறாங்க. அடுத்த அப்டேட் பார்த்தீங்கன்னா, இந்த பெட்டு வந்து நமக்கு வரப்போகுதுன்னு சொல்லியிருந்தோம் ஒரு வீடியோவில். இந்த பெட்டு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இந்த அப்டேட்டில் நம்ம கண்டிப்பாக கொடுத்துருவாங்க. இந்த பெட்டோட பவர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வெஸ்ட்டு அப்கிரேட் பண்ணுற மாரி இருக்குது. அது எப்படின்னு தெரில, நம்ம பெட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து வீடியோ போட்டு உங்களுக்கு அந்த பெட்டு வாங்கி நம்ம ஃபுல் பவரோடு நம்ம காமிச்சிடலாம். அடுத்த அப்டேட் பார்த்தீங்கன்னா, இது வந்து வேறு ஒரு சர்வர்லேருந்து எடுத்துருக்கோம், அதாவது பிரேசில் சர்வர்லேருந்து எடுத்துருக்கோம். இது பார்த்தீங்கன்னா எலைட் பாஸுக்கே 10% கொடுக்குற மாரி இருக்குது, அதாவது டிஸ்கவுண்ட் பண்ணுற மாரி இருக்குது. இது வந்து கிரியேட்டிவ் ஒரு பண்டல் வித் ஸ்டைல்னு இருக்குது. இந்த பண்டல் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக தரப்போகிறேன், அப்புறம் வந்து அந்த எலைட் பாஸ் வந்து டிஸ்கவுண்ட் பண்ணி தரப்போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த அப்டேட் பார்த்தீங்கன்னா நம்ம சர்வருக்கு வந்துன்னா ஓரளவுக்கு வேறு லெவலாக தான் இருக்கும். அடுத்த அப்டேட் பார்த்தீங்கன்னா, இது வந்து இன்னும் 3 நாளில் வந்து நமக்கு அந்த OB21 அப்டேட் வந்து கொடுக்க போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. அந்த அப்டேட் பார்த்தீங்கன்னா ஃபுல் கேமே அப்டேட் பண்ணுவாங்க. அடுத்து இதில் பார்த்தீங்கன்னா நியூ கேரக்டர்னு சொல்லிட்டு ஒன்று வரப்போகுது, அதாவது ஃபீமேல் கேரக்டரு. அந்த கேரக்டரோட பவர் என்னதுன்னு கேட்டிங்கன்னா நான் வந்து காமிக்கிறேன் பாருங்கள். அந்த கேரக்டர் பவர் பார்த்தீங்கன்னா வேறு லெவலாக தான் இருக்குது. அதாவது இந்த பவர் பார்த்தீங்கன்னா நம்ம டீம்மேட்ஸ் கூட கேம் ப்ளே பண்ணுவோம். அப்போ வந்து நம்ம டீம்மேட் வந்து நம்ம சுற்றி ஒரு 5 மீட்டர் டிஸ்டன்ஸில் இருந்தாங்கன்னா நம்ம அந்த கேரக்டர் யூஸ் பண்ணும்போது நம்ம டீம்மேட்டை வந்து நம்ம ஆப்போனண்ட்டு வந்து அடித்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஹெல்த்து வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதாவது நமக்கு வந்து அடித்தாலும் அவங்களுக்கு ஹெல்த்து இன்க்ரீஸ் ஆகும். இந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேறு லெவலாக தான் இருக்குது. அடுத்த அப்டேட் பார்த்தீங்கன்னா, இந்த சாம்ராய் பண்டல் பார்த்தீங்கன்னா அடுத்த இன்குபேட்டரில் வரப்போகுது. இந்த காஸ்ட்யூம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஓல்டஸ்ட் இன்குபேட்டரில் வந்து நமக்கு கொடுத்துருந்தாங்க. இந்த இன்குபேட்டரை வந்து நமக்கு திரும்ப நம்ம இன்குபேட்டரில் வந்து கொடுக்க போகிறாங்க இந்த காஸ்ட்யூமை. இந்த காஸ்ட்யூம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். அதாவது இதுதான் அந்த காஸ்ட்யூமு. இந்த காஸ்ட்யூம் தான் நமக்கு வந்து அடுத்த இன்குபேட்டரில் வந்து வரப்போகுது. இதில் பார்த்தீங்கன்னா 3 எவால்யூஷன் ஸ்டோனு 1 ப்ளூ பிரிண்ட் இருக்கிற மாரி தான் நம்ம சர்வர் கொடுப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா இதில் வந்து 3 ப்ளூ பிரிண்ட் கொடுத்துருக்காங்கன்னா இது வந்து பிரேசில் சர்வரு, அதனால் அவங்களுக்கு வந்து 3 ப்ளூ பிரிண்ட்டு 1 எவால்யூஷன் ஸ்டோன் கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து 3 எவால்யூஷன் ஸ்டோனு 1 ப்ளூ பிரிண்ட் கொடுப்பாங்க. நம்ம வந்து இந்த ப்ளூ பிரிண்ட்டை வந்து நமக்கு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. அதாவது ஃப்ரீயாக கொடுக்கல,
டாப் அப் ஈவெண்ட்டில் வந்து கொடுக்க போகிறாங்க. அதாவது ஒரு எவல்யூஷன் ஸ்டோனு 500 diamond டாப் அப் பண்ணால் ஒரு ப்ளூ பிரிண்ட் தரப்போகிறாங்க. 1 diamond டாப் அப் பண்ணாலே நமக்கு வந்து எவல்யூஷன் ஸ்டோன் கொடுத்துட்றாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா இது வந்து அந்த காஸ்டியூம் வந்ததும் நமக்கு டாப் அப் ஈவெண்ட்டில் வந்து நமக்கு கொடுத்துருவாங்க இந்த, அதாவது ப்ளூ பிரிண்ட் டாப் அப் ஈவெண்ட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மேக்ஸிமம் அப்டேட் எல்லாம் இந்த வீடியோவிலே கவர் பண்ணிட்டோம். நான் இந்த வீடியோவில் சொன்ன அப்டேட் எல்லாம் மேக்ஸிமம் ஒரு 50% சர்வர் கன்ஃபார்ம் வந்துடும். இந்த அப்டேட்லாம் வர வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரீயாக அந்த சாம்ராய் பண்டில் வந்து 9 diamond கொடுக்குறாங்க, அதெல்லாம் மிஸ் பண்ணாதீங்க. அப்புறம் வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ப்ரோ நான் ஃப்ரீயாக டைமண்ட்லாம் ஏர்ன் பண்ணும் ப்ரோ, அதுக்கு எதனா ஒரு பெஸ்ட்டான ஆப் இருந்தால் சொல்லுங்கள் ப்ரோன்னு கேட்டிருந்தீங்க. நம்ம பார்த்தீங்கன்னா பேடிஎம்மில் மணி ஏர்ன் பண்ணுறதுக்காகவே நம்ம ஒரு சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அந்த சேனல் லிங்க் பார்த்தீங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த சேனலில் போய் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட சப்போர்ட் கொடுங்க. அதுக்கப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம்னா ஒரு லைக் பண்ணுறங்க. மறக்காமல் நம்ம டிஜிஎஸ் தமிழ் கேமிங் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹேவ் எ நைஸ் டே ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய்.